வணக்கம் மக்களே, அண்ட் வெல்கம் டு லொட்டு லொசுக்கு ஆஃப் வேற கதைகள். தெரியுது எங்கடா போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு. ஸோ லொட்டு லொசுக்கு கடைசியாக பண்ணது வந்து ஐ திங்க் நவம்பர் நினைக்கிறேன். மன்னித்து விடுங்கள் மக்களே, மன்னித்து விடுங்கள். சில தவிர்க்க முடியாத காரணங்களால் லொட்டு லொசுக்கு வந்து கொஞ்சம் நாங்களே வந்து கொஞ்சம் ஹோலில் வச்சுருந்தோம். இப்போ வி ஆர் பேக். ஸோ நான் உங்கள் சுண்டு சுந்தரி, நான் உங்கள் கசமுச காதல். எஸ், வெல்கம் பேக் கே கே. சொல்லுங்கள், லொட்டு லொசுக்கு செக்மெண்ட் வந்துடுங்க. உங்களோட மனநிலை? சந்தோஷத்தின் உச்சம், வாழ்க்கையின் பெரும் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொல்ல போனால் வந்துட்டு நம்ம வேற கதைகளோட மெயின் யூஸ்பியே வந்துட்டு இந்த லொட்டு லொசுக்கு தான். ஸோ அந்த டாப்பிக்கில் திருப்பியும் வருகை தந்திருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ சந்தோஷப்படுற சந்தோஷம் நம்ம மட்டும் பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம டாப்பிக்கில் சேர்ந்து வந்து கூந்துருவோம். நீ கீழே டாபிக் பார்த்துருப்பீங்க மக்களே. இன்றைக்கி நம்ம பேசுகிற டாபிக் என்னதுன்னா, வாட் இஸ் ஹோலி, காளி சூலி ஹோலி. வாகையால் நம்ம தாமத நேர தாமதம் படுத்தாமல் நம்ம ஷோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கோ. ஆமாம், காளி சூலி ஹோலி எல்லாரும் காளி தான். ஏன் வந்து இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ வந்து ஹோலி வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மார்ச்லேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வருஷம் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹோலி கொண்டாடிட்டு இருப்போம். பேசிக்கலி வந்து நிறைய ஹோலி ஃபெஸ்டிவல்ஸ் வந்து மலேசியாவில் அப்கமிங்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த தருணத்தில் இந்த ஹோலி டாப்பிக்கை பற்றி பேசினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். அது ஏன் லொட்டு ஸ்கீலில் வந்தோம்னா, எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஃபெஸ்டிவல், இட்ஸ் அன் இவன், இட்ஸ் அ டாபிக் தட் வொர்த் டாக்கிங். ஸோ இதுக்கு எல்லாம் போகிறதுக்கு எனக்கு ஹோலி என்றால் என்ன அதுக்கும் இதை பத்தி நான் சொல்றதை விட இந்த விழாக்காகவே நீ அர்ப்பணிச்சு சொல்ல மாதிரி தாழ்வு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சொல்றத வச்சா நான் கொஞ்சம் ஊட்ட முடியும். ஐயோ, ஆனா நான் ஒரு மக்களே நிஜமா உண்மையை தான் சொல்ல போறேன். ஸோ பேசிக்கலி ஹோலி என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோலி வந்து ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ், ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ் அதாவது என்னன்னா வர்ணங்கள், வண்ணம். ஓகே, ஸோ பேசிக்கலி அந்த கலர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கலர் பவுடர், அந்த கலர் கலராக பவுடர் பார்த்தீங்களா, அதான் வந்து பேசிக்கலி. ஸோ ஹோலி என்றாலே வந்து அது கலர்ஃபுல், கலர்ஃபுல்ல தான் சித்தரிக்குது. ஓகே, ஸோ இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து ஏன் அதை கொண்டாடுறாங்க அப்படின்றது அடுத்த கேள்வி வந்துடும். ஸோ ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹோலி வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்கு அவங்க ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்றத. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா, ராதா கிருஷ்ணா அதாவது காட் லார்ட் கிருஷ்ணாவும் ராதாவும் அவங்களோட காதலை வந்து செலிப்ரேட் பண்ற ஒரு ரீசன் இருக்கு. ரெண்டாவது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் இந்தியா அண்ட் நேபாள் அண்ட் இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர்ஸ் ஆர் ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ். இது ரெண்டே. ஓகே, மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி வந்து பேசிக்கலி இந்தியாவில் வந்து ஸ்ப்ரிங் சீசன் இருக்குல்ல, ஸ்ப்ரிங் சீசனோட அரைவல் மற்றும் வின்டர் சீசனோட எண்டை வந்து மார்க் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கரெக்டாக இந்த ஃபெஸ்டிவல் எப்போ வருது பார்த்தீங்கன்னா, ஃபுல் மூன் டே அன்னைக்கு வரும். ஸோ பேசிக்கலி மாசி மாதத்தில் வரும் அப்படின்றது தான் வந்து ஐதீகம். இதையும் தாண்டி இன்னொரு ரீசன் இருக்கு, அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குட் ஈவன். ஸோ பேசிக்கலி வந்து லார்ட் விஷ்ணு, அதாவது லார்ட் விஷ்ணு அவரோட நரசிம்ம அவதாரத்தில் ஹிரண்ய கஷிப்பூவை வந்து வென்று, அப்படி ஏன்னா குட் வெர்சஸ் ஈவல் அதை வென்றெடுத்து அதை மெமரைஸ் பண்ணி அதை வந்து கொமெமரேட் பண்ணுற நாள், அதுவும் கொண்டாடப்படுகிறது. ஸோ நீங்கள் நினச்சிட்டீங்க பேசிக்கலி வந்து பூசிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணி குத்தரிச்சிட்டு போகிறதுன்னு, பட் ஆக்சுவலாக கிடையாது. அது வந்து மலேசியாவில் வேணால் அதுதான் ரீசனாக இருந்திருக்கலாம், பட் இந்தியாவில் இவ்வளோமே ரீசன்ஸ் அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸாக இருக்குது. ஸோ யா சம நீங்க செக்அப் சொல்றீங்களா, இதுக்கு தான் ஒரு எக்ஸ்பர்ட் உள்ள கொண்டு வரணும் டாபிக். ஏன்னா வந்து நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொன்னீங்க, எனக்கு மைண்ட்ல ஒன்னே வந்து டக்குன்னு வந்துச்சு. பேசிக்கா ஹோலி ஃபெஸ்டிவல் இஸ் அன் ஆன்சர் டு வேலண்டைன்ஸ் டே. ஏன்னா வந்துட்டு நானும் பார்த்த வரைக்கும் இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் லவ் கலர்ஸ் கூட சொல்லிருக்காங்க பாத்தீங்களா. ஸ்வாகியால் வந்துட்டு காதலர்கள் தினம் கூட சொல்லலாம். நம்ம லவ்ன்றோம், ஆனா டு பி ஆனஸ்ட் கேக்கு, இந்த ஹோலி இருக்கு பாத்தல ஃப்ரெண்ட்ஸ் குள்ள தான் பயங்கரமா கொண்டாடுவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு பூசிக்கிட்டு பாட்டுகளை டான்ஸ் ஆடிக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு, இட்ஸ் அ ஜஸ்ட் அ ஃபெஸ்டிவல் டு ஹேவ் ஃபன், பேசிக்கலி செலிப்ரேட் லைஃப், ஹேவ் ஃபன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ உனக்கு தெரியுமா ப்ரீவியஸ்லி மலேசியால எத்தனை வாட்டி ஹோலி ஃபெஸ்டிவல் நடந்திருக்குன்னு?
ஹோலி பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன். நீ வந்து மலேசியால எப்ப செலிபிரேட் பண்ணாங்க டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா வந்துட்டு சைனீஸ் பசங்க சொல்ற மாதிரி குச்சி தாவும். அதாவது ஹோலி மலேசியா பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஒரிஜினையும் தாண்டி மலேசியா பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சோஷியல் இவெண்ட். அதாவது பேசிக்கலி ஃபன், கலர்ஸ், மியூசிக், ஃபுட், டோல், உரிமி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. அண்ட் மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ஹோலி வந்து இந்த இந்தியாவோட டைம்லேட ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரீசன் இல்லாமல் தான் கொண்டாடுவோம். பேசிக்கலி ஏன் ஹோலி கொண்டாட போகிறோம், ஏன் கூத்தடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பிருந்தோம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் ஆல் அபவுட் ஹேவிங் ஃபன் அண்ட் ஃபுல் செலிப்ரேஷன். செலிப்ரேஷன் ஆஃப் வாட்? செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப். ஸோ கலர்ஸ் ஆஃப் ஹோலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்ஸ் அண்ட் கிரியேட்டட் ஸ்பாட்டிங் இவெண்ட் சம்திங் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கலர் ரன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து ஒரு ஜொகத்தான் மாதிரியோ ஒரு மேரத்தான் மாதிரியோ வே பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் ஒரு ஃபன் கலர் ரன் மாதிரி. ஆனால் ஓடுவாங்க ஒரு ஒரு 5 kilometer வச்சுக்கோங்க, 5 kilometer ஓடிட்டு இருப்பாங்க ஆனால் கலர் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு ஃபன்னான இவெண்டாக இருக்கும். ஸோ பேசிக்கலி மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இப்படியும் கொண்டாடப்படலாம் அப்படின்றதான் நான் சொல்ல வரேன். ஸோ பேசிக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, ஓகே உங்க நீங்க சொன்னதுலேருந்து என் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன நினைக்கிறேன்னா, பேசிக்கா வந்துட்டு நம்ம மலேசியாவில் வந்துட்டு இது ஒரு ரிலீஜியஸ் இவெண்ட்டாக பார்க்காம ஒரு கல்ச்சரல் இவெண்ட்டாக பார்க்குறோம். லைக் வந்து பிச்சர் அதர் கல்ச்சரல்ஸ் லைக் வந்துட்டு பஞ்சாபிஸும் வருவாங்க, இந்துஸும் வருவாங்க, வெளியூருக்காரங்களும் வருவாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் அ பிளேஸ் டு ரீயூனைட் பீப்பிள் ஐ கெஸ். And moreover, எல்லா ரேஸும் வந்து கலந்துப்பாங்க இந்த ஹோலி ஃபெஸ்டிவலில். ஏன்னா இதில் வந்து ஒரு ரிலீஜியஸான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுன்றதுனால யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ யா இது பேசிக்கலி ஃபன்டி. இதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ பேசுங்களடா, நமக்கு எங்கடா இப்போ ஹோலி இது இருக்கு அப்படின்றீங்களா? இருக்குங்க இருக்கு. இப்போ தான் வந்து எஸ்டிஎஸ் ஹோலி வந்து 1 or 2 months பார்க்க முடிஞ்சது. ஆனால் கவலைப்படாதீங்க, அது நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஸ்மால் ஸ்கேலில் செஞ்சுருந்தாங்க. ஆனால் பெரிய ஸ்கேலில் ஹோலி ஃபெஸ்ட் ஒரு ஹோலி செலிப்ரேஷனை வந்து செய்கிறாங்க. அந்த ஃபெஸ்டிவலை கொண்டு வராங்க நமக்கு ரொம்ப கிட்டத்தில் வருது. அதனால தான் பேசிக்கலி வந்து இதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஏன்னா இப்போ கிட்ட கிட்ட டைமில் வந்துட்டு இந்த டைம்லைனில் நிறைய இவெண்ட்ஸ் வருது. அதில் ஹோலி ஃபெஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய இவெண்ட் ஆக போகுது. ஸோ வித் மோர் தென் 3 to 5 டிஜேஸ் இருக்காங்க, சாங்ஸ் இருக்குது, செலிப்ரேஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ஃபுட் இருக்குது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொமோஷன்லாம் இருக்குது. லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன். நீங்கள் வந்து ஹோலி ஃபெஸ்ட் மலேசியா, ஹோலி ஃபெஸ்ட் மை இன்ஸ்டாகிராம் பேஜ் போனீங்கன்னா யூ வில் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். ஸோ பேசிக்கலி எப்போ நடக்குதுன்னா 29th of April 2023 காபாக் பி ஸ்டேடியம் நேஷனல் ஸ்டேடியம் புக்கிட் ஜாலில், சாரி சீலா பக்கிட்டேன், அதாவது ஸ்டேடியம் நேஷனல் புக்கிட் ஜாலில் காபாக் பியில் இந்த ஹோலி ஃபெஸ்டிவல் நடக்க போது. யூ கேன் கேட் யுவர் டிக்கெட்ஸ் என்ன ticket2u.com.my. எனி இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஹோலி ஃபெஸ்டோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். ஸோ யா அதுவும் ஒரு ஒரு பிஎஸ்சி அப்படின்றத இங்கே நாங்கள் செலுத்திக்கிறோம் அப்படியே இந்த டாபிக்கோட சேர்த்து. ஹோலி அப்படின்னு பற்றி பேசுனா நான் நினைக்கிறேன் எல்லாரும் வந்து கரெக்டாக அந்த வடிவேலு சரி சந்திரமுகிரி படத்தில் அந்த ஓம் காளி சூலி ஹோலி அது ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. நான் என்ன நினைக்கிறேன் போலான்றியா இந்த வருஷம் சொல்கிறல அல்ல அதான் சொல்கிறல ஹோலிங்கிற விஷயத்த நான் படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் ஹோலி போல. ஸோ நீ சொன்ன பிறகு இதெல்லாம் தெரியுது ஹோலியில் இவ்வளோ சமாச்சாரம் இருக்குது. மேபி ஹோலியில் நான் யாராச்சும் நான் பூசுற கலர்ல ஒரு பொண்ணு மேலே விட்டு அந்த பொண்ணு என்ன பார்த்து யாக்கை தெரிய காதல் துடுவாத கூட பிரச்சனையே இல்லை. ஸோ இதுக்காக வருவே நினைக்கிறேன் அந்த பேர் கொண்டாங்க. ஆமாம் அது கூட சொல்லுவோம். ஏன்னா வந்துட்டு ஹோலி செலிப்ரேஷன் வந்துட்டு சில விஷயங்கள் தவிர்க்கணும். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன வந்துட்டு லைக் வந்துட்டு ஸ்ட்ரே டாக்ஸோ மனிதர்கள் மேலே தூவலாம், ஆனால் அந்த பிராணிகள் மேலே தூவறது தவிர்க்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த பவுடர் கீட்டர் வந்துட்டு நம்ம உடலுக்கு எது ஓரளவுக்கு தாங்கும், பிராணிகள் உடலுக்கு தாங்காத சொல்லிக்கிறேன். இது ஒரு பின் குறிப்பு. ஆமாம் இதையும் தாண்டது. ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ வந்து நீ இதை ஹைலைட் பண்ணதே நல்லது. ஏன்னா இப்போ நிறைய விஷயம் வந்து அனிமல்ஸ்க்கு வந்து அவங்களோட ஸ்கீனே வந்து டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால் இந்த பவுடர்ஸ்லாம் போயிட்டு அனிமல்ஸ் மேலே போட்டுட்டு இருக்காதிங்க. ஆல்சோ நிறைய திங்க என்ன பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த விஷயம் பயங்கர வைரலானுச்சு. இந்தியாவில் வந்து டியூரிங் ஹோலி செலிப்ரேஷனை வந்து கேர்ள்ஸை வந்து செக்ஷுவலி அசால்ட் பண்ணுறதோ ஹராஸ் பண்ணுறதோ ஒரு விஷயம் வந்து பயங்கரமாக ஓடிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம தவிர்க்கலாம். ஏன்னா எல்லாரும் இஸ் தட் ஹேவ் ஃபன். நம்ம போய் கண்டதெல்லாம் பண்ணி அது வந்து நம்ம இது பண்ண வேண்டாம். காய்ஸ் ஆனாலும் சரி கேர்ள்ஸ் ஆனாலும் சரி ஹராஸ் பண்ணாதீங்க. அசால்ட்லாம் நம்ம பண்ண வேணாம் தலைவா. நம்மளாம் நமக்கு அது தேவையில்லாத விஷயம், ரொம்ப தவறான ஒரு செய்தி. இதை ஒரு சாக்காக பயன்படுத்தி இதை வந்து நம்ம போயிட்டு அசிங்கமாக தொடுறது இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈனத்தரமான ஒரு செயலாக இருக்கும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா அசிங்கமாக கேட்க வேண்டியது வரும். அதனால் பண்ணாதீங்க எதையும். இந்த மாதிரி போங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணிங்க, சேஃபாக விளையாண்டுட்டு வாங்க. பிகாஸ் இட்ஸ் மென்ட் ஃபார் ஹேவிங் ஃபன். இது வந்து ஒரு பின் குறிப்பு தான், இது வந்து ஒரு பிஎஸ்ஏ தான். ஸோ தயவு செஞ்சு இது வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம் ஏன்னா இட்ஸ் அ கிரிமினல் ஆஃபென்ஸ். ஸோ
எவிடன்ஸோட பொறிப்பட்டீங்கன்னா அப்புறம் யாரும் சொல்லல அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது பாருங்க. அதனால நாங்களே வந்து அந்த பொறுப்பெடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இந்த அட்வைஸ் கூறுகிறோம். அவ்வளவுதான். அது மொத்தத்துல என்ன சொல்ல வரோம்னா, உங்க சந்தோஷத்துக்காக மத்தவங்க சந்தோஷம் பரிபடிக்காதீர்கள். அவ்வளவுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம். ஏன்னா வந்துட்டு அது மொத்தத்துல ஹோலி செலிபிரேஷன் வந்து நம்மளும் சந்தோஷமா இருக்கும், சுத்தி இருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஸோ அதுதான் அந்த மோட்டிவ் ஆஃப் த இவெண்ட். ஏன்னா வந்துட்டு எல்லாரும் செலிபிரேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் காலேஜ் அண்ட் ஹாப்பினஸ் அப்படிங்கிறப்போ எல்லாரும் கொண்டாடுவோம், எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நம்ம திருமலை படத்துல ஜோதிகா சொல்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நன்றாக இருக்கும். என்னென்ன And we'll also upcoming இப்போ வந்து லொட்டு லஸ்கர் ரிவைவ் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்களை ஃபுல் ஸ்பீடாக பார்ப்பீங்க, அதை சாரி கேட்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு உங்களுக்கு என்ன கருத்துல இருக்கோ அது கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் போடுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் போட போட தான் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன பேசணும், நாங்கள் என்ன திருத்தி கொள்கிறோங்கிறது அது ரீதி நாங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் நம்ம பாட்காஸ்ட் இந்த ஆடியோ வந்துட்டு பதிவு வந்துட்டு நீங்கள் யூடியூப்ல மட்டும் கேட்கணும் அவசியம் கூட இல்லை. நீங்கள் ஸ்பாட்டிஃபைலும் கேட்கலாம், கூகுள் பாட்காஸ்ட்லையும் கேட்கலாம், எங்களுக்கு வேறு எங்கே கிளைக்கும் கிடையாது. ஆகையால் நீங்கள் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லா இடத்துல ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சுற்றியே இருப்போம். With that, guys, this is the ending of this episode. Thank you so much for listening. And welcome to Verra Kathaigal YouTube channel. Subscribe and follow our segment Lottu Losku on Spotify. Thank you so much, guys. Signing off. Bye.